அது வந்து ஒரு கோயில் மாதிரி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த அறை ஒரு கோயில் மாதிரி. அதுல விக்கிரகங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விளக்கு இருக்கலாம், மகான்களுடைய படங்கள் இருக்கலாம், மலர்களால் அலங்காரம் செய்யலாம், சுத்தமா வைத்துக் கொள்ளலாம், வாசனையாக வைத்துக் கொள்ளலாம். எங்கு சுத்தமும் அழகும் வாசனையும் இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி தெய்வீக சக்தி பாயும். அந்த மாதிரி அறையில நீங்க அடிக்கடி போய் அமர்ந்து தியானம் பண்ணுவது, நீங்க தியானம் பண்ணும்போது இன்னும் அந்த அறையில சக்தி கூடும், தவாற்றல் பெருகும். அப்படி ஒரு களத்தை, ஒரு சிறிய இடம், 6 அடிக்கு 6 அடி இருந்தாலே போதும், 6 அடிக்கு 4 அடி இருந்தாலும் போதும், அதை நீங்க உருவாக்கி வச்சுக்கிறது வீட்டுக்கு நல்லது. இல்லமே ஒரு ஆலயமா வைத்துக் கொள்ளலாம். நமது உடலே ஒரு ஆலயம்தான், உள்ளம் கோயில் தான், ஜீவன் சிவன் தான் இந்த உடல்லையே. இதெல்லாம் எதுக்குன்னா, நாம வந்து தவ யோகிகள், ஞானம் அடையணும், அறிவில முழுமை பெறணும், தன்னை உணர்ந்து கொள்ளணும், இறை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். அதனால அந்த சூழல், நாம இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, சுத்தமா அழகா ஒரு தெய்வீகமா அமைத்துக் கொள்ளணும். முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். அது நமக்கு சில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வாய்ப்பை கொடுக்கும். உங்க மனசுல எப்போதுமே அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், நான் வந்து ஒரு தவ யோகி, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஏற்ற ஒரு வாழும் முறையை அமைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற முறையில நீங்க செய்ய வேண்டியதை செய்து பழகணும். சரிங்களா? வீட்டுல இடம் இருக்கா அதுக்கு? எல்லாரும் வீட்டுல இடம் இருக்கா? இருக்கு. நம்முடைய வேதாத்திரியத்துல நேற்று சொன்ன 2 வழிகளை மகரிஷி நமக்கு சொல்றாங்க. ஒன்னு வாழும் முறை, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா சமாதானமா அமைதியா வாழலாம். இது எல்லாருக்கும் தேவை. மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தான் எல்லாருடைய குறிக்கோள். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இயற்கையில் இருக்கு. அதை அனுபவிப்பதற்காக 5 புலன்கள் இருக்கு. இதுதான் இயற்கை தோற்றத்தில் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது. நமக்கு மனிதன் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனை இயற்கையில் இருக்கு. அதை உணர்ந்து அறிவதற்கு 5 புலன்கள் இருக்கு. அதை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வதற்கு அறிவு இருக்கு. இத்தனை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. இது முதல்ல நீங்க புரியணும். நான் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினைவு கூறுக மீண்டும். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? எல்லாம் இருக்கு. இருக்குல்ல? இருக்கா இல்ல? இருக்க இல்ல? இருக்கு. அதெல்லாம் பார்த்து கேட்டு ருசித்து நுகர்ந்து தொட்டு அனுபவிப்பதற்கு 5 புலன்களும் இயற்கை கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த இயற்கையை செயற்கையாக்கி, இயற்கை உள்ளதை கண்டு செயற்கையாக்குறோம். டிவியை கொண்டுட்டோம், டிவியில இயற்கை காட்சிய பார்க்கலாமே, எங்கேயும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப செல்போனும் வந்துருச்சு. அப்ப அது அந்த மாதிரி இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய அறிவையும் இயற்கை நமக்கு கொடுத்து. இப்ப நம்ம எதை கடைசியா பயன்படுத்தணும்? அறிவை.
அறிவை கொண்டு எந்த அளவுக்கு புலன் மூலமா இயற்கையை நம்ம அனுபவிக்கிறோமோ அதன் மூலமா அனுபவிப்பதும், அதே அறிவை கொண்டு தனக்குள்ள இருக்கிற பரம ரகசியத்தை உணர்ந்து அனுபவிப்பதற்கும் நாம சில பயிற்சிகள் எடுக்கிறோம், சில விளக்கங்களை கேட்கிறோம். இதுல முக்கியமா நம்முடைய அறிவை வளர செய்யும். மனிதனுக்கு எத்தனை அறிவு? இப்ப ஆறு அறிவு இருக்கா? அறிவு இருக்கானா? இல்லைன்னு இல்லை, ஐந்துக்கு மேல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயணிச்சிட்டு இருக்கோம். விலங்குக்கு ஐந்து அறிவு, மனிதன் என்று சொன்னா ஐந்தறிவில் எழுச்சி பெற்ற விலங்கு மனிதன். நம்ம யாரு? விலங்கு மனிதன். விலங்கு அல்ல, மனிதனும் அல்ல, விலங்கு மனிதன். சொன்னா ஐந்தோடு நின்னா விலங்கு, அஞ்சு மேல போயிட்டா அந்த தோட்டத்துக்கு மனிதன் பேரு. ஆனா அந்த மனிதன் இப்பவும் விலங்கு மனிதன் தான். எப்ப மனிதன் அப்படின்னா, எப்ப ஆறு அறிவுல முழும இடையானா அப்பந்தான் மனுஷன். சரிதானா? அப்போ ஐந்துக்கு மேல எழுந்ததுனால என்ன ஆச்சு? நம்ம விலங்க மாதிரி அம்மனமா இல்லாம, நக்கி சாப்பிடாம, கண்டத்துல படுத்து உறங்காம ஒரு வாழ்க்கை தரத்தை ஐந்துக்கு மேல போன அறிவு உருவாக்கி வச்சிருக்கு. சரிதானா? அப்ப ஆடம்பரமா வாழக்கூடிய விலங்கு நாம. நம்ம திரும்பி பாரு, ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், நல்லா வீடு கட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா விலங்கின குணம் தானே மேலோங்கி நிக்குது, ஆமா இல்லையா? விலங்கின குணம். அப்ப நம்ம விலங்கு மனிதன். இப்ப நம்முடைய முயற்சி நம்மள மனிதனாக்கும், விலங்க கழித்து முழு மனிதனாகும். அப்ப அதுக்கேற்ற அறிவு வளரும். 5.6 நிக்க கூடாது, 5.8 நிக்க கூடாது, 6 முழுமை அடையணும். சொன்னா அது எதை உணர்ந்து அறிந்தால், அப்ப நேற்று அதை சொன்னோம், 6 அறிவு சொன்னா நம்முடைய மூலப்பொருளை என்று உணர்ந்து அறிகிறோமோ 6 அறிவு என்னாயிடும், முழுமையாயிடும். அப்ப இதுவரைக்கும் புறப்பொருளை உணர்வதற்கு 5 புலன்களை பயன்படுத்தினோம். இப்ப அகப்பொருள் மூலப்பொருளை உணர்வதற்கு நம்ம அறிவை பயன்படுத்தணும் சொல்றதை விட பண்படுத்தணும். இப்ப அறிவு பண்படாம இருக்கு, பண்படுத்தும். அது எப்படி பண்படுத்துறோம்? இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம முகத்தை பார்க்க ஒரு கண்ணாடி வேணும், அப்படிமா நமக்கு ஒரு குரு வேணும். இங்க கண்ணாடி எது? குரு. குரு வந்து அவரு எது எப்படி எந்த வழியில அதை உணர்ந்து ஆறறிவுல முழுமை பெற்றாரோ அந்த வழியை நமக்கு காட்டக்கூடிய குரு. நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஆறறிவுல முழுமையடைந்து அந்த முழுமையான நிலையில என்ன உணர்றோமோ அது ஆனந்தமா இருக்கும். அது கூட ஒரு வார்த்தை சொன்னார், சச்சிதானந்தம். அது கொஞ்சம் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு, ஆளுக்கு ஆளு மாறும். அதுல 3 வார்த்தைகள் இருக்கு, சத், சித், சித். அது ஒரு கேள்வி இருக்கு, ஆனந்தமா அனந்தமா? இது ஒரு கேள்வி இருக்கு. அனந்தம் என்கிற வார்த்தைய அல்லது ஆனந்தம் என்கிற வார்த்தைய, ஆனந்தமே அனந்தம். இன்னொன்னு, அதாவது சத்துனா என்ன? சத்துனா சத்தியம், உண்மை, மூலப்பொருள், சுத்தவெளி. சத்துங்கிற சூழல் எதை குறிக்குது? சுத்தவெளியை குறிக்குது, சத்தியம். சித், சித்தனா உயிர். அவங்க வேற ஏதோ கொஞ்சம் சொன்னாங்க, சித்தனா உயிர். உயிர் எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. அந்த உயிர் என்ன ஆகுது இப்போ பிராக்டிக்கலா வெளியில வரும்போது? அது என்னன்னு சொல்றான், மனம்.
மனம் தானே. மனம் ஒருமையா பன்மையா? மனம் ஒருமையா பன்மையா? சிங்குலரா புளூரலா? மனம்னா எண்ணங்களின் தொகுப்பு தானே. அப்ப எண்ணங்கள், அப்ப மனம் ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன? பல பல அனந்த கோடி. அப்போ சத்தியமா இருந்த மூலப்பொருள் சித்தெண்ட உயிராகி மனிதனிடம் எழுச்சி பெறும் போது பல பல எண்ணங்களாக இருக்கு. இப்ப நம்ம ரிவர்ஸ்ல போகணும். பல பலவாக இருக்கிற அனந்தமாக இருக்கிற மனதை ஒரு மனமா, பல பலவா இருக்கிற மனதை, பன்மையில் இருக்கிற மனதை ஒருமையில் ஆக்கினால் அந்த இடத்துல அது பேர் உணர்வு. மனம் எப்போ ஒருமை ஆகுதோ அங்க எண்ணங்கள் இல்லை இல்ல, உணர்வு மட்டும். ரொம்ப பொறுமையா சொல்ற, நீங்க புரிஞ்சுக்கணும். சுரேஷ் இந்த இடம் புரியுதா? மனம்னா என்ன? எண்ணங்கள், பல எண்ணங்கள், பல பல அனந்தமா இருக்கு. ஒரே ஒரு எண்ணம் எது? அந்த உணர்வுன்னு வைங்களே, அது எண்ணம் தானே, உணர்ந்துட்டே இருந்தா எண்ணம். அப்ப எப்போ எண்ணங்கள் ஒரு எண்ணமா அமைதோ அந்த இடத்துல அது என்ன பேர் சொல்றோம்? உணர்வு. இப்ப மனம் என்ன ஆயிடுச்சு? உணர்வு ஆயிடுச்சு. அந்த உணர்வுங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா உயிர்ல தான் இருக்கு. உணர்தல் இயக்கமாகி, எது? சிவம், சத்து, சத்தியம், சத் சித்தாகி. சித்துனா உயிர், மனம்னா பல பல ஆனந்தம். இப்போ ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, அப்ப அது உயிர் உணர்வாயிரும். ரிவர்ஸ்ல வந்துட்டோம். ஆனந்தத்திலிருந்து எங்க வந்திருக்கோம்? இப்போ சித்துக்கு வந்துட்டோம். இப்ப சித்துல ஒடுங்கனா எது சித்தாக இயங்கி கொண்டிருக்கு? சத், சத்துக்கு வந்துடும். சத்து தான் என்ன? சித்தவெளி, எல்லையற்ற பரம்பு. பரிணாமத்துல சத்து சித்தாகி சித்து அனந்தமாச்சு. இப்ப யோகத்துல அனந்தம் சித்தாகி சித்து சத்தாகி, இப்ப அதுக்குதான் நம்ம முயன்றுட்டு இருக்கோம். அப்ப நம்ம நம்ம கடைசியில் என்னன்னு உணர்ந்துக்கிறோம்? சத்தியம், நானே சத்தியமாய் இருக்கிறேன்னு நம்ம டிக்ளேர் பண்ண. இப்ப என்னவாக இருக்கிறோம்? ஆனந்தமா இருக்கும், பல பலவாக இருக்கும். அப்ப ஆனந்தம் இல்லையானா இருக்கு. எப்போ நீங்க எப்போ சத்தியமா மீண்டும் ரிவர்ஸுக்கு வரீங்களோ அப்ப ஆனந்தமா ஆயிடுவீங்க. இந்த ஆனந்தங்கிற வார்த்தையில மகிழ்ச்சி, அதாவது அது பிரிச்சு சொல்லுவான். ஆண் கூட்டல் அந்தம். ஆனந்தம்னா பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், மகிழ்ச்சி. அது இன்னும் நுணுகி போய் இந்த இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுற மாதிரி ஆனந்தம் என்கிற வார்த்தை ஆண் கூட்டல் அந்தம். ஆண் என்றால் மனிதன், அந்தம்னா முடிவு. முடிவில் அவன் என்ன ஆகிறான்? ஆனந்தம் ஆகிறான். எப்ப முடியுது? சத் சித் ஆனந்தம். எப்ப முடியுது? ஆனந்தம் சித் சத், சத்து நிலைக்கு வரும்போது அந்த ஆண், அந்த மனிதன் ஆனந்தம் ஆயிடலாம். இத வச்சு சச்சிதானந்த மூர்த்தி. நான் யாருன்னா சச்சிதானந்த மூர்த்தி. மூர்த்தினா உருவம், தோற்றம். என்னுடைய சொரூபம் என்ன, தோற்றம் என்ன? சச்சிதானந்த மூர்த்தி. இவ்வளவுதான் சுருக்கமா. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அவர் சொல்றது வச்சுட்டு சொல்ற, பற்றுக பற்றாம் பற்றினை. பற்றட்டான் சொல்லுக்கு அவர் கொடுத்தது என்னது? இறைவன் சொன்னார். ஆனா ஒரு சின்ன திருத்தம், இறைவன் அல்ல, மகான். பற்று அற்றான் என்றால் பற்று இருந்து விட்டவன். இறைவனுக்கு என்னைக்குமே பற்று கிடையாது. இறைவனுக்கு என்னைக்குமே பற்று கிடையாது. விடுதுக்கு வேதாந்திக்கு மேஷிக்கு பற்று இருந்தது. பணம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், தொழில் பண்ணணும், என்ன பண்ணாருல, பற்று இருந்து ஒரு கட்டத்துல விட்டான், பற்று விட்டான். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றது? நாம யார பற்றணும்னா ஒரு குருவன்.
யார் அவரு? பற்றற்றார். அந்த குருவை பற்றார். எதற்கு? பற்று உடல். எந்த பற்று? இந்த உலகத்தில் இருக்க பற்று எல்லாம் இருக்குல்ல, கடுப்பற்று, அதெல்லாம் விடுறதுக்கு. அது விடக்கூடிய முறைகளை அவர் நமக்கு சொல்லி தருவார். யாரு? குரு தான் சொல்லித்தர முடியும். இறைவன் வந்து சொல்லித்தர முடியாது, முடியுமா? என்னமா? ஆமா, அவருக்கே தெரியும். இன்னொரு அவருக்கே தெரியான்னு சொல்ல விட, இறைவன் ஒருவன், அது நம்முடைய வலுவான கான்செப்ட். இறைவன் என்று ஒரு தனி நபர் இல்லை. அந்த இறைவன் சொல் எதை குறிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். அது ஒரு முழுமையை குறிக்கிறது, ஒரு தனிமையை குறிக்கிற சொல்ல இல்ல, முழுமையை குறிக்கிற சொல். இதுதான் ஷார்ட்டா இங்க எடுத்துக்கிடணும். அப்போ நம்மள வந்து இந்த ஆனந்தம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பல பலங்கிற மனசை ஒரு மனசா மாத்ததுக்கு பக்குவம் அடையும். பக்குவம் அடையும். ஏன் அது பல பலவா பிரியுது? அது இயற்கை தான். நம்முடைய உயிர் ஐந்து புலன்கள் வாயிலாக வெளியேறும் போது ஐந்து தன்மைய பிளவுபடுது. அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனவனு பிளவுபடுது. அப்ப ஐவகை உணர்வு கிடைக்குது, ஐவகை அனுபவங்கள் வருது உணர்வு மூலமா. அப்ப பல பல அனுபவங்களை பெறும்போது மனசு என்ன ஆயிடும்? பல பலன் ஆயிடும். அது நேச்சர், தப்பு இல்லை. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை, பல பலவா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா இப்ப நாம என்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம், அது ஒன்றுபடுத்தணும் சொன்னா அதுக்கு சில தியான அமைப்பு, தியான முறை, மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சில பல விளக்கங்கள் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். இந்த சிந்தனையின் மூலமா இப்ப அவர் சொன்னார், தோஷம்னு ஒரு வார்த்தை சொன்னார். தோஷம்னா என்ன? பாவ வினைப்பதிவு. நம்ம கொண்டு வந்து வினைப்பதிவு தான் தோஷம்னு சொல்றோம். இந்த வினைப்பதிவுனால, பழக்க வழக்கத்தினால இந்த மனசு எப்பவும் வெளியில தான் போகும். ஒரு அழகான பொருளை கண்டா அது அபகரிக்கணும்னு நினைக்கும். ஒரு ரோஜா செடியில அழகா பூத்து கிடக்கு, நம்ம என்ன நினைப்போம்? அதை பறிச்சு கொள்ளையில வைக்கணும், அபகரித்த. அது அதிலே இருக்கட்டுமே விடுறதுக்கு மனசு வராது, கரெக்டு தானே? ஏன்னா அழகான பொருள் நம்மளை கவருது, நாம கவரப்பட்டு அது நமக்கு வேணும்னு அது அபகரிக்கும். அது கவருது, நாம அபகரிக்கும். இந்த உலகம் நம்மளை கவருது, நாம உலகத்தை அபகரிக்க முயல்றோம். இல்ல அதே லெட்டிப்பியாது, அங்கேயும் இருக்கட்டும் நம்ம மனசு விடாது எல்லாருக்கும். அப்ப அதை நம்ம விடுறதுக்குன்னு பழக்கம். இதான் ரியல், இதெல்லாம் தப்பு சரின்னு கிடையாது. இது இயற்கை பரிணாமத்திலே மன காலங்காலமா அந்த ஆன்மா எத்தனை உடல் எடுத்து வந்திருக்கோ, ஒவ்வொரு உடல்லையும் அது பெற்ற அனுபவங்களை எல்லாம் கொண்டு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு இந்த உடல் எடுத்து வந்திருக்கு. அப்ப அது மயங்க தான் செய்யும், கவரப்படும், இதுவும் அபகரிக்கவும் செய்யும். இப்ப நாம கொஞ்சம் சிந்தனைக்கு வந்ததுனால இந்த அபகரித்தல விட்டா போதும். ரிசனை விட வேண்டாம், அனுபவிக்கிறத விட வேண்டாம். ரோஜாவை மோந்து பார்க்கறதுல தப்பு இல்லை, விட வேண்டாம். ஆனா அதை பறிக்காம விடணும். அதுக்கு அர்த்தம் அபகரிக்க வேண்டாம். ஒரு அழகை ரசிக்கலாம், அழகை அபகரிக்க வேண்டாம். இந்த ஒரு இடத்த கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது அங்கங்கே இருக்கட்டும். நமக்கு இந்த உடலுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவை சாப்பாடு தான், குடிக்க தண்ணி தான், இந்த ரெண்டையும் தான் நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியது. மீது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதாவது அங்க இருக்கட்டும், குற்றாலத்துக்கு வருவோம், இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம், இந்த அழகை ரசிப்போம். குற்றாலத்தில இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நேற்று நான் சொன்னேன், குற்றாலத்தையும் ஊருக்கு கொண்டு போயிட்டோம், சிலத்தை எப்படி கொண்டு போக முடியும்? இந்த அனுபவத்தை கொண்டு போறோம். ஊர்ல போய் கண்ணை மூடிட்டு அப்படியே குற்றாலம். இப்ப நீங்க கண்ணை மூடி இந்த ரூம்ல இருந்தா குற்றாலம், இதே மாதிரி கண்ணாடி வீட்டில் இருந்தா குற்றாலத்தை நினைச்சு பாருங்க, குற்றாலம். காஷ்மீர் போய் பார்க்கணுமா? வேண்டியது இல்லை. இந்த மாதிரி எப்படி எல்லாவற்றையும் நமக்குள்ள கொண்டு வர முடியுமோ அப்பமே ஆனந்தம் ஒருமையா மாறிடும். ஆமாவா? எல்லாத்தையும் நீங்க மனதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா மனம் இப்போ ஒருமையா மாறிடும். பி ஒன்னஸ், ஒருமை மனமாயிரும்.
அப்ப இதுக்கு விட்டு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அபிஷேகம் பண்ணா வந்து சரி. இருந்தாலும் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நடக்குமா நடக்காதான கேள்விக்குறிகள் இருக்கு. என் பிள்ளைக்கு அது நடக்குமா, என் பையனுக்கு இது நடக்குமா, நாளைக்கு எனக்கு அது நடக்குமா, எத்தனை கேள்விக்குறிகள் இருக்கு, ஒரு சந்தேகம். ஆகவே அது நடத்தியே தீரணும்னு சொல்லி நாம என்ன பண்றோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். சரி, முயற்சி எடுக்க தப்பானா இல்லை, முயற்சி எடுக்கிறோம், அதை பற்றி திட்டப்படுறோம், செயலும் பண்றோம். இதுல சில டைம்ல எல்லாம் சரியா போயிருது, சில டைம்ல கஷ்டமா போயிருது. நாம பயந்து, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்து, முன்ஜாக்கிரதா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, திட்டமிட்டு என்னென்னமோ செய்யறோம், அது என்னென்னமோ ஆயிடுது. அப்பதான் மாறி சொல்றாரு, நீ இந்த இயற்கையை கொஞ்சம் பாரு, எவ்வளவு விஷயங்கள் தோன்றி இருக்கு, இயங்கிக் கொண்டிருக்கு, இந்த தோட்டத்திலோ இயற்கையிலோ இயக்கத்திலேயோ பிழை இருக்குதா பாருங்க. என்ன சொல்ற, தோற்றம் எவ்வளவு இருக்கு, அனந்த கோடி. அணு முதல் அண்ட நீராக உள்ள பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தோற்றங்கள், எவ்வளவு இயக்கங்கள், எங்கேயாவது பிழை இருக்கா? சொல்லு. இல்லை. சரி, இந்த தோற்றமும் இயக்கமும் சிரமப்பட்டு திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டே இருக்கா? ஒரு ஃப்ளோ. எப்படி இருக்கு ஒரு ஃப்ளோ? ஒரு ஃப்ளோன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ், வித்தவுட் அப்சக்ஷன்ஸ், எந்த தடையும் இல்லாம பாதிப்பும் இல்லாம அழகா. பூமி எப்படி ஓடுது, சுழண்டுட்டு அழகா ஓடுது. எதுல, அந்தரத்துல. அதுக்கு ஒரு பிடிப்போம், பற்று அற்று. பற்று அற்று, ரொம்ப இயல்பா, லெகுவா, அழகா, சீரா தோன்றுது, இயங்குது. யாரும் தோற்றுவிக்கல, யாரும் இயக்கவும். இதுக்கு பேரு இயல்பு ஊக்கம். இந்த வார்த்தையை மறக்காது. அப்ப இது தோண்டி இருக்கு, பூமி மாதிரி இது ஒண்ணு தோண்டி இருக்கு, இயக்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த தோற்றமும் இயக்கமும் இந்த தோற்றத்தை நாம உருவாக்கணுமா, இதுக்குள்ள இயக்கத்தை நாம இயக்கிறோமா? இல்ல இல்ல, அவனா வேற வேற எதையோ இயக்கிட்டு இருக்கோம். இல்ல, அது வேணுமா? புறத்துல எத்தனை இயக்கங்களை உண்டு பண்ணி வைக்கிறோம், எங்களுடைய இயக்கம்னே சொல்லுவாங்க. நாங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம், நீ யாரையா இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, அப்படிதானே? அப்போ எந்த இப்ப இயக்கத்தை நாங்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது சரியா முழுமை அடையாத காலத்துல ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம், கடைய திறந்தாச்சு, மூட முடியாதே. இயக்கம்னா உடனே நீங்க அந்த மாதிரி போயிடணும் இல்ல, ஒரு குடும்பமே ஒரு இயக்கம் தானே, ஒரு அமைப்பு தானே. நீ அதெல்லாம் உங்களுக்குள்ள வச்சிருங்க. ஒரு குடும்பமே ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, வச்சுக்கிறது தப்பு இல்ல. நான் தான் அப்படின்னு கொண்டு போறாங்களே, அப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ். அப்ப திருமணம் பண்ணக்கூடாதா? திருமணம் பண்ணணும். விலங்குகளும் பண்ணிக்குத, நம்ம ஒரு சடங்கு வச்சுக்கிட்டோம், ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டோம், அதான் இல்லற வாழ்வு. ஒருத்தனுக்கு ஒருத்தி, குடும்பம், தப்பு இல்லை, ஒரு அமைப்பு. இத நான் தான் கட்டி காக்கணும் ஒரு தேவையற்ற கடமை கொண்டு வரீங்களே, அப்பந்தான் டிஸ்டர்ப் ஆகும். கடமையின் அளவை நான் நேற்று குறைச்சுக்கிட்டு அப்படியே போனா நாமும் எதை எதையும் பற்றாம அழகா இயக்கமா, ஒரு குடும்ப இயக்கம், ஒரு அமைப்பு இயக்கம், எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். நான் பண்றேன், அதனால எனக்கு இன்னது விளைவா வரணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணு. நான் சொல்ல விளங்குதான் பா?
நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு நான் யாரு? தலைவன். யாரு? பிரசிடென்ட், தலைவன். வீட்டுக்கு நான் தானே பிரசிடென்ட். அப்ப என் மனைவி நான் சொல்படி, என் பிள்ளைகள் நான் சொல்படி ஆரம்பிச்சிருச்சு. வேணும் நீ குடும்ப தலைவன் அல்ல, உனக்கு ஒரு வயசுல ஒரு பொண்ணு தேவைப்பட்டது, பண்ணிக்கிட்டேன், அதனால குழந்தை வந்துச்சு. நீ தலைவனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. உன் தேவையை பூர்த்தி செய்ய உருவாக்குனது தான் மனைவி மக்கள். உன் தேவையை பூர்த்தி செய்து அங்க வந்ததுனால அவங்க தேவையை நாம பூர்த்தி செய்ய கடமைக்கு உட்படுகிறோம். ஆகவே என்ன கடமை? அவங்கள வளர்க்கணும், அவ்வளவுதான். அவங்களை டாக்டராக்கணும் சொல்லுது, அவங்கள வளர்க்கணும். வளர்க்கும் போது சாப்பாடு கொடுக்கணும், உடலை மட்டும் வளர்க்கறது இல்ல, அறிவையும் வளர்க்கணும், கல்வியும் கொடுக்கணும். உணவும் கல்வியும் அது என்னவாகுது? அது அங்க என்ன கர்மா இருக்கோ அது அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. அவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பற்று போயிடும். அப்ப என்றைக்கு நாம அந்த பற்றை விடுறோமோ, பற்றட்டான் கண்ணே பிறப்ப இருக்கும். எதனுடைய பிறப்பு? உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களின் பிறப்பு அறுக்கப்படும். என்னைக்கு அறுக்கப்படுதோ அன்னைக்கு நீங்க இறைவனா மாறி, இறைவனா முழுமுதற் போகும். சிம்பிள், இவ்வளவுதான். இங்க எது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அவர் தோஷம்னா. தோஷம்னா என்னன்னு தெரியும். இப்ப என்ன தோஷம் சொல்லுங்க? உங்க எல்லாத்திட்டையும் என்கிட்ட தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? மீண்டும் சத்தாக மாற முடியாம தடுக்கிற தோஷம் எது? ஜலதோஷம் சொல்லாதீங்க. இதுதான் நான் எனதுன்னு சொல்றோமே, அதான் தோஷம். நான் என்ன? நான் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நான் வரும்போது எப்படி வருது? அது பேரு அதிகாரப்பற்று. நான் தலைவன் அல்ல, நான் செயலாளர் அல்ல, நான் தானே இதை உருவாக்கினேன், நான் தானே உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப எனக்கு உங்க மேல என்ன வருது? ஒரு அதிகாரம் வந்துருது. வரக்கூடாது, வந்துருது, வந்துருச்சு. அந்த நான்கிற அதிகாரப்பற்று, அப்புறம் எனது, என் வீடு, என் காரு, என்னுடைய அது இது எனதுகள், இதுக்கு பேரு பொருள் பற்று. இந்த ரெண்டு பற்று தான் தோஷம். நான் வள்ளுவர் சொல்றாரு, யான் எனது எனும் செருக்கு. செருக்குனா தோஷம், செருக்குனா அறுப்பான். அந்த தோஷத்தை இல்லாம ஆக்கினா வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகும். வான் என்றால் பிரபஞ்சம், உயர்ந்த உலகம் என்றால் சிவகலம், தெய்வம். யார் இறைவன் அடைவாங்க? இந்த ரெண்டையும் அறுக்கிறவன். அறுக்க முடியுமான்? அது உங்க வேலை. ஞானிகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டு தோஷம் தான்ப்பா. நீ இவ்வளவு நாள் பிறவி தொடர்ல வந்து வாழ்க்கையை அனுபவிச்சு வினைப்பதிவாகி கர்மாவாகி அந்த கர்மா என்னவாக எழுது? நான் எனது. இதுதான் அறுக்க. அறுக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா? மறந்துட்டேன். அதெல்லாம் நம்முடைய சிறப்பே என்னன்னா கேட்பதை உடனே விட்டு விடுவது. பற்ற எல்லாத்தையும் முத எதா இருக்கலாம் தலையா இருக்க. எனதுன்னு எதுவும் இல்லைங்கிற புரிதல். அந்த எனதை அறுக்கிறதுனா எல்லாத்தையும் நீ போடுறது இல்லை, எல்லாத்தையும் வச்சுக்கிடலாம், தப்பு இல்லை, அனுபவிக்கலாம். இயற்கை நமக்கு அனுபவிக்கிறதுதான் எல்லாமே. இரவல் கொடுக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இரவல். இறைவன் எனக்கு ஒரு மனைவிங்கிற ஒருத்திய இரவல் கொடுத்திருக்கான், ஒரு வீடு இரவல் கொடுத்திருக்கான், வாடகை கூட வாங்குறது இல்லை. அதான் அதுல பியூட்டி, இரவல். ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இதெல்லாம் இரவல் வாங்கினதை திரும்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்கறோம்? கொடுக்கல, மன அளவில் ஆமசாமி இது எனது இல்லைன்னு ஒத்து சரணடைய, இறைவா அல்லது இயற்கையே இதெல்லாம் உன்னுடையது,
நீ எனக்கு அனுபவிக்க கொடுத்துருக்க, நான் உனக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்றதோட இதெல்லாம் எனதில்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேருவா, இது உனதுதான், நீ எனக்கு அனுபவிக்க கொடுத்துருக்கிற, நான் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்காக நான் நன்றி சொல்றேன். மனசுக்குள்ள என்ன ஆழமா பதியணும், இது எதுவுமே எனது இல்லை. அப்படி நினைச்சுக்கணும், சொத்து வைக்கிறதுல சண்டை வராது. ஏன் திரும்ப சொத்து பிரிக்கிறதுல சண்டை வராது. விருந்தமா ஒரே சிரிப்பு. ஏன்னா அந்தவன் ஐயா உங்க குடும்ப நண்பர்கள்லாம் சிரிக்கிறார், நீங்களும் சிரிங்க. இது எதுவுமே எனது இல்லை. என் குழந்தைகளோ அவளுக்கு கொடுக்கிற சொத்தோ எனது இல்லைன்னு வச்சா சொத்து பிரிகள் என்ன பிரச்சனை? போ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நான் விளையாட்டுக்கு சொல்லல, வெரி சீரியஸ் மேட்டர். எதுவும் எனது இல்லை, ஆனா எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க சரியா அப்படி சொல்லுவீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு ஒரு சோதனை வரும். துன்பம் சொல்லாதீங்க, சோதனை. சோதனை என்ன சோதனை வரும், நீ எனது இல்லைன்னு சொன்ன இல்ல, ஆமாவா இல்லையான்னு பாக்குறதுக்கு சோதனை வரும். நான் அன்றாடம் எனக்கு வந்து எப்படின்னா சில விஷயங்களை நான் பார்ப்பேன். யாருக்கோ மனச வருத்திட்டேன்னு வைங்களேன், வருத்திட்டேன்னு குற்றம் கொண்ட உடனே எனக்கு ஒரு சின்ன வலிய இறைவன் கொடுப்பான், பெரிய வலியை கொடுக்க மாட்டான். ஏடா இவன் பியூரிஃபை ஆயிட்டே வரான், எனக்கு பெரிய கொட்டுலாம் வேண்டாம், ஒரு சின்ன கொட்டு. ஓ வலி கிடையாது, ஏன் என்னக்கு எனக்கு வலி வந்தது? அப்ப சரியா போச்சு, வலிய மறுச்ச சரியா போச்சு. அப்போ அந்த மன ஐயா எதுவும் எனது இல்ல, நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? நாளைக்கு சோதனை வரும், உங்களை சாபம் போடல வரும், எனக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப நினைப்பு, ஏன் எனக்கு இந்த சோதனை? ஓ நேத்தி ஒன்று பண்ணிட்டேன், இன்னைக்கு சோதனை கொடுத்து நான் அந்த சோதனை கடரும் போது அது டேலி ஆகுது. அப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறேன், சரி பரவாயில்ல. இதை நீங்க கவனிக்கணும், உங்களுக்கு எப்பெல்லாம் சோதனை வருதோ, ஒரு வலி வருதோ, ஒரு வேதனை வருதோ, ஏன் அப்படி நினைச்சீங்கன்னா அமைதியா நினைச்சு, ஓ முத நாள் என் வீட்டுக்காரங்க மனச புண்படுத்தினேன், அப்ப அதை டேலி பண்ணதுக்கு என் மனசும் புண்படணும். பட்டுட்டா புண்பட்டா போறாது, அது ஏத்துக்கிடும். புண்படுறத எதிர்த்து போராடக்கூடாது. நேற்று சொன்னமே புத்தர் சிலைகள் என்ன இருந்தது, அக்செப்ட் தி பெயின். ஏன் பெயின் அக்செப்ட் பண்ணணும்? பெயின் அக்செப்ட் பண்ணா நீ இன்னொருத்தருக்கு பெயின் கொடுத்த இல்ல, அது டேலி ஆயிடும். அதான் கழி கழிது, ஆக்சுவலா அங்க பதிவை கழிக்க முடியாது, கர்மா கழிவு. உடனே உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அது ஒண்ணும், சில இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை. ஏதோ ஒண்ணு வரும், நீங்க அது உங்களுக்கு தெரியும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை எடுத்து கையாள்வது கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நான் ஒரு விதமா கையாளுவேன், நீங்க ஒரு விதமா கையாளுவீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலேயே, புரிஞ்சு ஏத்துக்கிட்டாலேயே அது கர்மா முடிஞ்சு. எப்படி எப்படி நீங்க கேக்குறீங்க, புரியவே இல்லை. அளக்கல முடியாது, உங்களுக்கு தான், உங்க கர்மா உங்களுக்கு தான் தெரியும். அது வெயிட் எல்லாம் போட்டு எல்லாம் பார்க்க முடியாது.
அவங்களுக்கு தாகம் அதிகம். அவங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கும் தட்டி விட்டுட்டீங்களா? ஆமா. நீங்க அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணாது. டேக் இட் ஈஸி பால். சரி, ஒரு கடமா முடிஞ்சது, ஓகே வாப்பா போலாம், போ ஹோட்டலுக்கு போலாம், தீர்ந்து போச்சு. டேக் இட் ஈஸி, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிடும். திருப்பி வரேன். நம்ம என்ன சொன்னோம், இப்ப இறைவனா யாருங்கிற சொல்லுகிறது நேற்று வந்து அப்படியே அர்த்தம் பாக்கிறோம். அது சொன்னோம், முதல்ல இறைநிலை சுத்த வெளி அல்லது வெளிப்பட்டிருக்க சக்தி, அதனால் ஆன பொருள், அப்புறம் தரமாற்றத்தில் ஜீவன் உணர்வு, எல்லாமே இறைநிலையின் தன்மாற்றம் தரமாற்ற நிகழ்வு, இறுதியில மனித மனம். இப்ப நம்ம எதை எடுத்து இனி பண்ணணும், மனசை. மனம்தான் இயற்கையுடைய உச்சம். அந்த மனம் எப்படி இருக்கு? பல பலவா பிளவுபட்டு, வார்த்தை என்ன, பல பலவா பிளவுபட்டு. இப்ப யோகத்தில் என்ன செய்யறோம், அதை ஒன்றுபடுத்த. அது ஒன்றுபடுவதற்கு தியானம் மட்டுமல்ல, சில விளக்கங்கள் பிளவுபட்டுருக்குல்ல, சில விளக்கங்களும் நம்ம புரியணும். அதை ஒன்னு பற்று விடணும். ஏன்னா ஏன் பற்றுறோம், இது எனக்கு ஏன் பற்றுறோம், அது ஏன் பற்றி பிடிக்கிறோம், ஆசைன்னு சொல்லலாம், பயம். இப்பவே பங்குச்சு கொடுத்தா என்ன நடுத்தூரில் விட்டுருவானா, பயம் தானே, நாளைக்கு ஒருவேளை எனக்கு இல்லாம போயிட்டா. ஆனால சேர்த்து வைக்கணும் பற்று, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு எனக்கு எனக்கு வேணுமே, தனக்கு போக தனக்கு போகவே போகாது, அப்படிலாம் தானம் பண்றது. அச்சம், அச்சம் எல்லாத்துக்கும் காரணம் அச்சம். கண்டுபிடிக்கணும் ஏன் பற்றுறோம், பற்றுவது தப்பானா இல்ல, ஆனா ஏன் பற்றுறோம், அச்சம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அச்சம். இங்க என்ன புரியணும், இன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் நாளைக்கு நடக்கும். ஏனென்றால் நாளை என்பது இன்றைய நீழ்ச்சி. இன்னைக்கு மலர்ந்து இருக்கு, இன்னைக்கு மலருதுக்கு நேற்று நடக்க வேண்டியது நடந்தது, முந்தா நாள் நடக்க வேண்டியது நடந்தது, ஒரு வருஷத்துக்கு விதைச்சானா இல்லையா, அப்பமே விதைக்கும் போதே மலர் இருக்கு, விதையிலேயே மலர் இருக்கு, விதையிலேயே அசல இடம் புரியுதா உங்களுக்கு. நம்ம வந்து அந்த பைனல் ரிசல்ட் பாக்கணும், மலர் இன்று பூத்த மலர் இல்ல, விதைத்த அன்னைக்கே மலர். விதை அஞ்சலாமா, நான் மலருவேனா என்று விதை அஞ்ச வேண்டியது இல்லை, அப்படின்னு நான் சொல்ல புரியுது. அப்போ இன்று நீங்க எப்படியோ அப்படியே நாளை, இன்று மகிழ்ந்திருங்கள், நாளைக்கு நான் மகிழ்வா இருப்பேங்கிற ஒரு தெளிவு. அப்ப அஞ்சனுமா, அஞ்ச வேண்டாம், பங்கு வச்சு கொடுத்து. இது எப்படி அச்சம் தான் ஒரு காரணம், ஃபியர்னஸ், ஹவு டு அவாய்ட், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். கூடி போனா என்ன நடக்கும், தாமோதரன் முடிச்சிருக்கீங்களா, இல்ல நீங்க உட்காருங்க, தூங்கிட்டீங்களா முடிச்சீங்களா, சிந்தனைக்கு போயிட்டீங்க, டிட்டாச் ஆகிடும், நீங்க தனியா சிந்திக்கணும். தப்பு இல்ல, நீங்க ஒரு சிந்தனையாளர் தான். என்ன சொன்னஸ் அவாய்டு ஃபியர்னஸ். நீங்க அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம், அச்சம் தவிர யாம் இருக்க பயமே, நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாதே. அப்ப பிள்ளைக்கு சொன்ன மாதிரி இறை வாக்கு, பயப்படாத மக்களே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் சொல்றாங்க. ஆனா இப்ப நமக்கு அப்படி கண்ண முடி ஒத்துக்க முடியாது, நான் இருக்கேன்னு சொல்றாரு, இருக்காரா
இருக்காதா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? மாறி சொல்றார், மொட்டு மலர்வதற்கு என்ன வேண்டுமோ அந்த மொட்டுக்குள்ள உள்ளார்த்தமா இருக்கு. அவன் நீ நாளைக்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கு உனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கான்னு இருக்குங்கிறதுக்கு தான் ப்ரூஃபுக்கு அந்த விஞ்ஞானத்தை கொடுக்கிறார். இயல்புக்க நீதினா என்ன? நீ இந்த இயற்கையை பாரு, இயற்கை யாருமே படைக்கல, யாருமே இயக்கல, ஆனால் அது படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு எல்லா பலனையும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த இயற்கையில் ஒரு பாகம்தான் நான் என்னை உருவாக்கல, என்னை யாரும் படைக்கல, ஆனா நான் என்ற ஒரு படைப்பு நிகழ்ந்திருக்கு, அது இயங்குது. நிச்சயமா அது மலரும், நிச்சயமா மலர்ந்துதான் தீரும். தாயே அதை பத்தி கவலைப்படணும். மலர்ந்துன்னா என்ன? மகிழ்ச்சி. நம்ம பொறுத்தவரை மலர்ந்துன்னா மகிழ்ச்சி, எப்பவுமே மகிழ்ச்சி. உள்ள ஒருவேளை நாளைக்கு இந்த மகிழ்ச்சி போயிட்டு நிச்சயமா மலர்ந்த மலர் என்ன ஆகும்? உதிரும், வாடும், பழம் அழுகும், நான் சாவேன். மரணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆமா தானே? நிச்சயமா, நிச்சயமா நடக்கிறது பத்தி கவலைப்படலாமா அஞ்சலாமா? எது நிச்சயிக்கப்படலையோ, எது அன்சர்டனோ, அது எப்படி ஹவு டு மேக் இட் சர்டன், அதை பத்தி கவலைப்படலாம். பட் இயற்கையில எதுவுமே அன்சர்டன் இல்லை. நம்ம மனசுதான் அன்சர்டன், அஞ்சம், அச்சம் ஒரு அன்சர்டன் கவலை. ஆமா தானே? இப்படி நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சீங்கன்னா ஒண்ணு இல்ல, அதுக்கப்புறம் சந்தோஷமா சிரிச்சு. ஆமா, டெய்லி டின்னர் ஒரு ரெண்டு பேக்கு, அந்தமான ஐயா ஒரு ரெண்டு பேக்கு. தமாசு சொல்ற, அவங்களுக்கு ஒரு பேக்கு முத குடிச்சிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சம்மதம் நீங்க கேட்க வேண்டியது இல்லை. இதுதான் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், பிருந்தாவனம். கேள்விப்பட்டு பிருந்தாவனம் இருக்கு. சும்மா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி மூஞ்சியெல்லாம் இருக்கமா வைக்காம கொஞ்சம் உழைக்கவும் செய்வோம், பணமும் சம்பாதிக்கணும்ல, நியாயமா உழைப்போம். சேர்த்து கட்டி வச்சுட்டு நிறைய சேர்த்து வச்சா சொத்துப்ப தகராறுன்னு வரும். என்ன சுரேஷ், அது ரெண்டு பொண்ணுங்க வேற, திருப்பாண்டிக்கு ரெண்டு பையன் தான், உனக்கு ரெண்டு பொண்ணு, பங்கு வைக்கிறதுலே தகராறு. சரி, இப்ப நீங்க சண்டை போடாதீங்க, சமாதானமா இருங்க. நம்ம கொடுத்த அறிவை கொண்டு சிந்தித்து உடலை கண் கொண்டு செயலாற்றி என்ன கேளுங்கம்மா இருக்கட்டும், அறிவை கொண்டு சிந்தித்து உடலை கொண்டு செயலாற்றி மனதால மகிழ்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது உங்க கையில் இருக்கு. நீங்க எந்த பயந்து கோயிலுக்கு போகாது, பயந்து சிரிச்சிட்டே கோயிலுக்கு போ. கோயில்ல என்ன தூய ஆற்றல் மிகு ஒரு இடம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கேன். வீடை வந்து 100 கோயில் ஆக்க முடியல, கருவாடு பொறிச்சு வச்சிருக்கோம் இன்னைக்கு, அப்படி வச்சிருக்கேன். தூய்மையா இருக்காது இல்ல, என்ன வாடகைமாங்க? கவுச்சு வாடையா? கவுச்சு தானே. அங்க என்ன வாடகை வருது? அப்போ கவுச்சு வாடகை சிலவங்களுக்கு இதை விட அந்த வாடகை தான் பிடிக்கும். ஆஹா, அது பக்கத்தில் உள்ள வச்சிருப்பாங்க, அது ஸ்பெல் பண்ணி ஆகும். அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. அழுகலா என்ன, தூய்மைனா என்ன, நறுவனம்னா என்ன, இறை அம்சம்னா என்ன, அது இதுக்குள்ள இருக்கா, நம்ம வீட்டில் இருக்கா, நம்ம சுத்தி உருவாக்குறோமா? இப்ப யார் கிரியேட்டர்? நாம தான் கிரியேட்டர். முதல் சொன்ன தெரிஞ்சுனோ கிரியேட்டர், பட் இப்போ ஒரு கிரியேட்டர் உருவாகிறார். ஆமா தானே? ஆதி மனிதன், 100 விலங்கு மனிதன், கற்கால மனிதன். அறிவுல வளரும் போது
உருவாக்குறானே. செயற்கைன்னு சொன்னாலும் தன் அறிவை கொண்டு, அறிவு ஆற்றலை கொண்டு, செயல் திறனை கொண்டு இயற்கையே வீடா கட்டியிருக்கானே, ஏசி பண்ணி வச்சிருக்கானே, பிரிட்ஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே, எல்லாம் எதுக்காக பண்ணி வச்சிருக்க அந்த அறிவு எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குச்சு. இயற்கையை செயற்கையா நம்முடைய வாழ்க்கையை சிம்பிளாக்கு. முன்னாடியெல்லாம் அவங்க பிருத்தா ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னா காலையில் சீக்கிரம் பாதிச்சு அடுப்பை பத்த வச்சு அதெல்லாம் போனோம். இப்போ மிக்சி, கேஸ் எல்லாம் குயிக்கா 1 ஹவர்ல 3 வேளைக்கு வேண்டிய சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டியதை டப்பால போட்டுட்டு போயிடலாம். லைஃப் எப்படி இருக்குப்போ? சிம்பிள். வெயில் அடிக்கிறதா கவலைப்பட வேண்டாம். ஏசி ரொம்ப கூலா இருக்கா பயப்பட வேண்டாம். ஹீட்டர் அறிவு, இயற்கை அந்த அறிவையும் மனிதனுக்கு கொடுத்து வாழ்க்கையை ரொம்ப சிம்பிள் ஆக்கி வச்சிருக்க. நிறைய டைம் இருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ போர் அடிக்குது, டைம் நிறைய இருந்தா போர் தான் அடிக்கும், என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பொழுது நிறைய இருக்கு, அறிவு உருவாகிடுச்சு, ஐ ஆம் டோட்டலி ஃப்ரீ. அப்ப இன்னொரு கடை ஆரம்பிக்கலாமா? புத்தி அடுத்த எங்க போவோம்? இன்னொரு கடை ஆரம்பிப்போம். இயற்கை கஷ்டப்பட்டு நமக்கு அறிவை கொடுத்து எல்லாத்தையும் சிம்பிளாக்கி டைமை கொடுக்குது. பழபடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? காம்ப்ளிகேட் பண்றோம். இன்னொரு கடை, அதுதான் சொல்லிட்டே வரேன். சும்மா இருக்க முடியாது. என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் உருவாக்கணும். இயற்கை என்ற அறிவு மனித அறிவாக வந்த பிறகு வாழ்க்கையை லெகுவாக்கி காலத்தை மிச்சம் பிடித்து கொடுக்குது அறிவு. எதற்கென்றால் அந்த அறிவை அறிவதற்கு நீங்க கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த கால அவகாசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களை நீங்கள் உருவாக்குவதற்கு. இன்னொரு கடையை உருவாக்குவதற்கு அல்ல, இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்ல, உன்னை நீ உருவாக்கு. இப்ப கடைசியில் உருவாக வேண்டியது எது? இன்னும் நான் உருவாகாம இருக்கு, நான் இன்னும் பிறக்காம இருக்கு. பிறந்திருப்பது உடலும் மனமும், ஆன்மா பிறக்கல. அது பிறப்பதற்கு பக்குவம் வேணும்ல. ஒரு அம்மா ஒரு குழந்தை பிறந்தா 10 மாசம் ஆகும்ல, அது மாதிரி நமக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும், கொஞ்சம் காலங்கள் ஆகும். இவ்வளவு நாள் பிஸி, நீங்க நேற்று பிஸி நீங்க இல்லையா? ஒரு பிஸி ஜாப்ல நீங்க ரிட்டையர்டு, ரொம்ப போர் அடிக்குது. இல்ல வயது ஒண்ணு. இன்னொன்னு, சில செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து பிசினஸ் பண்ணிதான் நீ பொழைக்கணும்னு நிறைய இருக்கு, நிறைய இருக்குல்ல, அவங்களுக்கும் போர் அடிக்குது. அப்ப ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுப்பா என்ன பண்ணலாம், நீ ஒரு 10 கோடி போடு, நான் ஒரு 10 கோடி போடுறேன். ஏன்னா அவங்க வசதியானவன், 20 கோடி போட்டு என்ன செய்யலாம்? ஏன்னா போர் அடிக்குது. இப்ப அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, பொழுதுபோக்குதுக்கா? அப்படி ஒரு குரூப் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்குல்ல. என்னால சமுதாயத்தை எட்டிப்பார். நம்ம மனித மனம் இப்படிதான் போகும் போல. இப்ப நம்ம அதை அந்த அடுத்தவங்களை பார்த்துட்டு என்ன எடுக்கிறோம்? சும்மா இருக்கலாமே, அவங்களுக்கு இல்லாத வசதியா? ஏன் அவங்க சும்மா இருக்கல? பொழுது போகல. ஆனா இப்ப புரிஞ்சு, இந்த பொழுது எதுக்கு பயன்படுத்தணும்? உன்னை நீ உருவாக்குவதற்கு. இன்னொரு உருவாக்கம் பாக்கி இருக்கு. இயற்கை முழுமை ஆகல, இயற்கை முழுமை ஆகல, அது முழுமை ஆகணும். அது என்னிடம்தான் முழுமையாகும், உங்களிடம்தான் முழுமையாகும். அந்த முழுமையை உருவாக்க வேண்டியதுக்கு தான் இந்த டைம். புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஏதோ நினைக்கிறோம். இயற்கைங்கிற பேரறிவு இருக்கே, அது அழகா பரிணமிச்சுட்டே வருது. எட்டுதான் அறிவுக்கு, உங்களுக்கு எட்டுதான். இப்ப உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு வைங்களேன், எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியும் உடனே ஆடி கார் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடாது. அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள், அதை தக்க வைக்க போதுமான வருமானம் இருக்கு. இனி என்ன செய்யலாம் அப்படின்னா, நேரமும் இருக்கு. இங்கதான் நீங்க உங்களை உருவாக்குறதுக்கு செலவு பண்ணணும். ஆமா, உருவாக்க செலவு பண்ணணும்.
சிம்பிள். டெத் கூட சுரேஷ் தாதா சொல்லிட்டு இருந்த சின்ன வயசு பையன். இந்த சின்ன வயசுலயே ஒரு ஒரு ஸ்டடிக்கு வந்திருக்காருன்னு வைங்களேன், இல்ல ஒரு சில பல குழப்பங்கள் இருக்கலாம், ஸ்டெடினஸா வரும்போது கூட ஒரு குழப்பம், அந்த குழப்பத்தை அதாவது ஓட்ட உடசலும்பாங்க. இப்ப நீ என்ன செய்யணும், அந்த ஓட்ட உடசலை அடைச்சுக்கிட்டு இனி அது ஒழுகாம பார்த்துட்டு அது ஒழுகக்கூடாது, அது மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் விலகு. உங்கள்கிட்ட அறிவு திறன் ஆற்றல் இருக்கு, உடல் திறன் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பையும் அறிவை எதுக்கு பயன்படுத்தினுப்போம், ஒன்னை நீ உருவாக்குவதற்கு. அப்படி எடுக்கணும் நீங்க. ஆமா, மருமகள் வீட்டில் இருக்கான், அவ ஒரு சாப்ட்வேர்ல ஒரு ஐடி கம்பெனியில வீட்டில இருந்தே வேலை செய்யணும் ஒரு 2-3 வருஷமா, நல்ல சம்பளம் கொடுக்கறான். ஆனா ஹெவி ஒர்க், தம்பி கேளுங்க, ரொம்ப டைட் ஒர்க், பிள்ளைய கூட சரியா பார்க்க. நான் அவள்கிட்ட சொன்னேன், அவளே சொன்ன, அவளுக்கே ஒரு சிந்தனை வந்து என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டேன், நீ ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது, சரி 10 to 4, குழந்தை ஸ்கூலுக்கு போகுது பிஃபோர் 10, ஸ்கூல் விட்டு வந்தா ஆப்டர் 4. ஏன்னா ஒரு தாயின் மடியில தான் குழந்தை வளரணும், அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னதான் மத்தவங்க இருந்தாங்க. அது அப்படின்னா ஒர்க் லோடு இருக்கு, உனக்கு நிறைய சம்பளம் தர, நீ உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயின் பண்ண, உனக்கு அவன் தர சம்பளத்தில் ஒரு பாகத்தை நீ கொடு, பணம் கொடுத்து காலத்தை வாங்கு, இன்னொருத்தர் பணம் கொடுத்து நீ காலத்தை மிச்சப்படுத்து, மீதி அவசியம் உன் குழந்தையோட விளையாடு, அது பாடம் சொல்லிக் கொடு, இதுதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, இப்ப வேலை நடக்குது. சரி, நல்ல புத்தி இருக்கு, அவங்க நினைச்சா இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஒருத்தன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தான், உங்களுக்கு தெரியுமே ப்ராஜெக்ட்ல பெரும்பகுதி அவனுக்கு சம்பளம், சிறு பகுதி இவன், இவளுக்கு என்ன வேலை, ஒரு வேலை இல்லை, அவன் தான் வேலை செய்வான், செய்தியா இல்லையான்னு ஃபைல வாங்கி செக் பண்ணலாம். சோ 6 hours ஒர்க்ல நீங்க பல கோடி கூட சம்பாதிக்க முடியும். ஆமா, ஒன்லி 6 hours சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல, வாய்ப்பு கிடைச்சா. ஆனா ஒரு கண்டிஷன், சிரமப்படாம, உடலை வருத்தாம, மனசுல சோர்வடையாம, நீ காலையில வாக்கிங் போய் சாயங்காலம் ஷட்டில் விளையாடி பணமும் சம்பாதிச்சு, பணம் நிறைய மிச்சம் வருதா, அவன் கூட ஒரு 10,000 சம்பளம் கூடு, இல்ல டீம் என்ஜாய், இது எப்படி இருக்கு, அதையா கூட கொடுக்கணும், அவன் ஒர்க் லோடுக்கு அவ்வளவுதான், சொல்லாத கொடு, நீ கலர் டிவி வீட்டில் வச்சிருக்க அவனு ஒன்று வாங்கட்டும். இந்த மாதிரி ஒரு பரந்த மனசோட நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற ஒரு தகுதி இருந்தா எப்படி இருக்கும், அது இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான் தெரியுது, அது பேர் லவ் டிஸ்ட்ரிபியூஷன், லவ் ஷேரிங், அழகா இருக்கு. ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்க கூடாது, நீங்க உடனே அடுத்த பணம் கொடுக்கணும்லாம் சொல்ல வரல, உங்களுக்கு இயற்கை கால அவகாசம் கொடுத்துருச்சா, முத உங்களை உருவாக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றோம், சார் எனக்கு சங்கத்துக்கு போக முடியல, காலையில் தியானம் பண்ணலாம் நினைக்கிறேன், நைட்ல ரொம்ப நேரம் வேலையாயிடுச்சா, நான் படுத்து தூங்கும் போது 10:30 காலையில் 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியல, அங்க போ, நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றோமா இல்லையா, இருக்கு ரீசனபிள் எக்ஸ்கியூஸ், பட் அதை மாத்ததுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கும், நீங்க தான் கண்டுபிடிக்கும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கும், சொல்ல முடியாது, உருவாக்கும். சுரேஷும் சொல்லுவான், நீ இல்லாம உன் கடை நடக்கணும், நீ இல்லாம சார் அது எப்படி நடக்கும், இந்த பம்பரை விளையாடி இருக்கீங்களா, நல்ல கைத்தை சுத்திட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டான், அந்த பம்பரை எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கு, கயிறு ஒரே ஒரு வேலை தான் செய்தது, சுத்தி விட்டுடுச்சு, அது சுத்த புரியுதா. அப்ப கடையை நீ சுழல விடணும், அதுக்கு அர்த்தம் காரியங்கள் நடக்கணும், நீ அக்கடான்னு உட்காரணும், அவன் தான் முதலாளி, புத்திசாலியான முதலாளி. நேற்று பேசும்போது சொன்னோம்,
இந்த ரிலையன்ஸுக்கு ஊர் பூரா ரீட்டைல் ஷாப் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அது தெரியுமா பாருங்க, 1000 கடைக்கு மேல இருக்கு. எந்தெந்த ஊர்ல என்னென்ன கடை என்னென்ன ஒண்ணுமே தெரியும். அவன் கடையே பார்த்தது இல்லை. அவன் எதை தெரியுமா பார்ப்பான், கடைசியில் கொடுக்குற பேப்பரை தான் பார்ப்பான். மொத்தம் 1000 கடை எல்லாம் சேர்த்து போன வருஷம் நிகர லாபம் இத்தனை கோடி, அதுக்கு முந்தின வருஷம் இவ்வளவு தான், போன வருஷம் இவ்வளவு, இந்த வருஷம் இவ்வளவு, ஒரு கிராஃப் போடுவான். அவன் கிராஃபை தான் பார்ப்பான். கிராஃப் இதுக்கு அப்பாயின்மெண்ட், சிஇஓஸ், ஜெனரல் மேனேஜர், மேனேஜர், ஸ்டாஃப், அது அப்பாயின்மெண்ட் ஒரு தனி வளரும் போது. நம்ம அப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. போகக்கூடிய சூழல் வந்தா நீங்களும் செஞ்சுக்கலாம். இது தொழில இருக்கிறவங்க சும்மா சாதாரண வேலைக்கு போற சம்பவம். ரிட்டையர் ஆயிட்டீங்களா? ஆமா, திருப்பாண்டி ரிட்டையர் ஆயிட்டேன். ஏற்றுக்க ரிட்டையர் ஆகும் ஓய்வா இருப்பீங்க இல்ல? இப்ப தான் அதிகமான வேலையா இருக்கு. அன்னைக்கு சொல்றாரு, இப்பதான் நான் ரொம்ப பிஸியா, என்ன கோமாளித்தனம் எனக்கு புரியுது. கவர்மெண்டே ஓய்வு கொடுத்து வீட்டுல போய் நல்ல அக்கடான்னு இருடா அப்படின்னா இப்ப தான் பிஸிங்கிற. இதான் நம்ம புத்தி அறிவு. நான் சொல்ல தமாஸ் இல்லை. கெட் ரிலாக்ஸ் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். கெட் ரிலாக்ஸ். ஒரு 45 வயசுல பிஆர்எஸ் வாங்க முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாம் சரியாயிட்டா பிஆர்எஸ் வாங்கிருக்கேன். இன்னொரு 10 வருஷம் வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த 10 வருஷத்துல 10-20 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். 20 கோடி கொடுத்து ரிலாக்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. புத்திசாலி என்ன பண்ணுவான், சீக்கிரமா ஓய்வெடுத்துருவான். கெட் ரிலாக்ஸ் ஃபர்ஸ்ட்ல மெட்டீரியலா ஓய்வெடுக்கணும், அப்புறம் ஸ்பிரிச்சுவலா மென்டலா மனம். ஒவ்வொரு தவம் முடிவு நான் என்ன சொல்றேன், இந்த ஓய்வு சொல்லுவானா சொல்லுவானா, அந்த ஓய்வு, அந்த ஓய்வை கவனிங்க எப்படி இருக்கு பாருங்க. சுத்தவெளி எப்படி இருக்கு தெரியுமா? ரிலாக்ஸா இருக்கா? ஆனா இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? பிரபஞ்சத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அவர் பாண்டார்ல இறை வணக்கத்துல, சிவமே சக்தியின் பிரிவும் திணிவுமாம். அது பிரிய விடுவதும் திணி வைப்பதும் எது? சுத்தவெளி. எப்படி இருந்து? சும்மா இருந்து. See the beauty. அந்த பாட்டு நல்ல பாட்டு. என்ன பாட்டு அது? சிவம் சக்தி என்பது அதான வெளி பரமானுவே. சிவமே சக்தியின் இயக்கமும் பாட்டு எனக்கு தெரிய சீரானக்கம். சக்தி சீரா இயக்க விடுவது எது? சிவம். எப்படி இருந்துட்டு? சிவனேன்னு இருந்துச்சு. அதான் அறிவு. நீங்க வேலையே செய்யக்கூடாது, ஆனா எல்லா வேலையும் நடக்கணும். அப்ப இதுக்குள்ள வழி என்ன கண்டுபிடிங்க. ஒருத்தர் நிறைய விஷயங்களை இயக்க வேண்டியிருக்கோம், ஒருத்தர் வீட்டுல 2 பேர் இயக்க வேண்டியிருக்கோம், இன்னொருத்தர் யாரையும் இயக்க வேண்டியிருக்காது, தன்னை மட்டும் இயங்கலாம். அவன் பாக்கியவான். என்ன தாமோதர, நீங்க பாக்கியவான், இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். கொஞ்சம் சிந்திச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஒண்ணும் கிடையாது. உங்க பேரு ஜெகனா? ஜெகன். சரி, இன்னொரு 10 நிமிஷம் விட்டுறேன். சப்ஜெக்ட்லாம் நின்னு போச்சு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் சும்மா ஏதாவது கலந்து பேசும். இனிமேல் யாரும் மூஞ்சி இப்படிலாம் வச்சிட்டு இருக்க கூடாது. முகத்துல கவலைக்கோடு அச்சக்கோடு எல்லாம் தெரியக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு கேட்டு நீ சொல்லியோ, அங்க யாரும் தெரியக்கூடாதுன்னு இருந்தது. அப்ப மறைச்சு மறைமுடிகள்லாம் போடக்கூடாது. முகமுடி, மறைமுடி என்ன? முகமுடி. சோ ஏதாவது பேசுவோம், பேசுங்க, கலந்து உரையாடுவோம். இப்போ அக்டோபர் மாசம்
ரிஷிகேஷ் போனோம். எல்லாருக்கும் தெரியுமா? வருவதுக்கு ட்ரை பண்ணும். அப்புறம் ஒரு கிராமம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? இப்படி கேள்விப்படல, உங்களுக்கு நீங்க கேள்விப்படுறீங்க, அப்ப அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. எதுக்கு அப்படி ஒண்ணும் பிரிண்ட் பண்ணலீங்க? அதை பத்தியே தான் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். அது எல்லாமே ஒரே இடத்துல குறைந்த செலவுல எல்லாம் பண்றதுக்காக உருவாக்கணும். நோக்கம் ஒரே நோக்கம் தான். மகிழ்ச்சியினுடைய கருத்துக்கள், இந்த வேதாத்திரிய கருத்துக்களை இப்ப நம்ம பேசிட்டு இருக்குது, விரைவாக உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஒரு அமைப்பு. இது ஒரு ஒரு காரணம். இன்னொன்னு, ஓய்வு பெற்றவர்கள் சொன்னாங்க, வேலையின் நிமித்தம் ஓய்வு பெற்று விட்டார்கள், ஆனா அவனுடைய மனசு என்ன ஆகல, ஓய்வு ஆகல, ஆகல இல்ல ஆகல. அந்த குடும்ப கடமையை முடித்தவங்க ரிட்டையர்டு கூட சொல்லணும், குடும்ப கடமையை முடித்தவங்க 45 வயசுல குடும்ப கடமையை முடிச்சிருக்கலாம், குடும்பமே இல்லாதவங்களும் இருக்கலாம். என்ன காந்தி, உங்களதான் சொல்றேன், இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓய்வு இருக்கு. அந்த வேலை ரீதியா குடும்ப ரீதியா ஓய்வு பெற்றாலும் மனமும் ஓய்வு பெறணுமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு தொடர் முயற்சிக்கு ஒரு அமைப்பு. அங்க போற மேக்சிமம் அப்படி புக் பண்ணி வீடு வாங்கி வரவங்க டெய்லி டே டு டே ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம எப்படி அந்த காலத்தை பயன்படுத்தி என் மனசுக்கு நான் முழு ஓய்வு கொடுத்து என்னுடைய அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு வருஷம் அதிகபட்சம் 2 வருஷத்துல அவங்க முடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும். பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அங்கேயே இருந்துட்டு வெளியில போய் மற்றவங்களும் அதை அடையதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும், அவங்க என்ன வழியில நடந்து வந்து அடைஞ்சிருக்காங்களோ அந்த வழியை பிறருக்கு காற்ற கர்ம யோகம். கடைசி யோகம்னா நீங்க அவர் பேசுறாருல, லைட்டா சொல்லிட்டு விட்டார். நம்முடைய முன்னோர்களே 4 யோகங்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க, தெரியுமா? என்னம்னா யோகம், அது முதல்ல என்ன யோகம், பக்தி, அடுத்தது ராஜயோகம், ஞான யோகம், 2வது ஞான யோகம். கரெக்டான சீக்வன்ஸ் நான் சொல்றது, முதல்ல பக்தி. பக்தினா குரு மீது நம்பிக்கையும் மரியாதையும். அவர் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாரு, ஞானம். முதல்ல ஞானம், தெளிவு. அப்புறம் ராஜயோகம், அது எதுக்குன்னா எதுவே தெளிவடைந்தமோ அதுல உணர்வு பெற்று உறுதி பெறக்கூடிய ராஜயோகம். ராஜயோகம்னா ராஜ்யம்னா என்ன, ஆளுமை. ஆளுமை யோகம் வந்த பிறகு கர்ம யோகம். அந்த ஆளுமை திறன் வந்தாதான் கர்மா செய்ய முடியும். இப்ப அந்த கிராமம் வந்து கர்ம யோகத்தை அடிப்படையா வச்சு இந்த 3 கொடுத்து சாத்திரியில கொடுத்து அவனை ஒரு கர்ம யோகிய ஆக்கி இதே கருத்தை எல்லாரும் தெரியும்படி அவர் என்ன வேலை செய்யுமோ அது வேலை செய்யணும். அது ஒரு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி தான் அந்த வில்லேஜை கொண்டு போறோம். அதுல உங்க யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, என்னென்ன வகையில வாய்ப்பு இருக்கோ, நீங்க அதுல உங்களை ஒரு உறுப்பினரா சேர்த்துக்கலாம். நீங்க வீடு வாங்கிதான் அங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அங்க நிறைய திட்டங்கள் போடுவோம், அதுல எந்த போர்ஷனை உங்களால எடுத்து இது பண்ண முடியுமோ நீங்க அதுக்கு வேண்டியது செய்யும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும் தானே வில்லேஜ் போயிட்டு, சிங்கிள் ஹவுஸ் 18
டபுள் பெட்ரூம் வந்து 27. இன்னொரு வேற ஆப்ஷன் இருக்கு, அதாவது ரூம்ஸ் கட்டுறோம். 3 லட்சம் ரூபா டொனேட் பண்ணனா வருஷத்துக்கு 60 நாள் இலவசமா தங்கலாம். பெர்மனண்டாக தங்கணும்னா வீடுதான் வாங்கணும். அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கற பணத்துல வீட்டுக்கு மட்டும் காஸ்ட் இல்லை, அந்த இடம் 7 ஏக்கர் இடத்துக்கு வேலை, அங்க கட்டக்கூடிய மெடிடேஷன் ஹால், கிச்சன், டைனிங் ஹால், கார்டன் எவ்வளவு இருக்கு, எல்லாம் சேர்த்து. ஆனா 600 சதுரடி கிடைக்கும். 18 லட்சத்து வச்சுடுங்க, சதுரடி எவ்வளவு ரூபா இருக்கும், அப்படிதான் கணக்கு போடுவீங்க. 3000 ரூபா, 3000 ரூபாய்க்கு 7 ஏக்கர்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா டிவைடிங் சிஸ்டம்னால இந்த ரேட்ல கிடைக்கும். கமர்ஷியல்னா இந்த 18க்கு நீங்க 40 கொடுத்தாதான் அது கிடைக்கும். சதுரடிக்கு ஒரு 7000 ரூபாய் போட்டாலும் 600 சதுரடிக்கு 42 லட்சம் கொடுத்தாதான் ஒரு நல்ல நகரத்துல, பெரிய சிட்டின்னு கூட சொல்லல, ஒரு மிடில் கிளாஸ் டவுன்ல கிடைக்கும். சிட்டிலாம் 10,000 15,000 இருக்கு. இது விலைக்கு இல்லை, டிவைடிங் சிஸ்டம். இது உங்க வாழ்க்கையை நீங்க மேன்மைப்படுத்துறது தவிர வேற ஒண்ணு இல்லை. அது லைஃப் ஸ்டைல வேறையா தான் இருக்கும். அதாவது பில்டிங் அப்ரூவலுக்கு காத்துட்டு இருக்கோம், ஜூன் எண்டுக்குள்ள கிடைச்சிடும் இருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 1st வீக்ல பவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்சிருவோம். அதிகபட்சம் 15 மாசம், அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணவரும் 15 மாசத்துல முடிச்சிடும். $128 இல்ல $72 புக்கு. தங்கலாம், தங்காமே இருக்கும். 1-2 பேர் வெளிநாட்டுக்காரங்க அப்படி புக் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா, குவைத்து, அபுதாபி, ஒரு 7-8 பேர் இருக்கும். அவங்க வருஷத்துக்கு 1 மாசம் வருவாங்க, தைக்குவாங்க. ஒரு 4 வருஷத்துல ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறனாரு, ஒருத்தர் 6 வயசுல ரிட்டையர் ஆகிற, அதுக்கப்புறம் வந்து நான் இருந்துக்கணும். ஒரு சிலர் வந்து எங்க அப்பா அம்மா கொண்டு உட்கார வச்சுக்கிறேன். அப்படி டெய்லி ஒரு 300 பேர் சாப்பிடுவாங்க. 300 பேர் சாப்பாடு குறைஞ்சது நடக்கும, அதுக்கு வேண்டிய சமையல் நடக்கும், அதை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும். தோட்டங்கள்லாம் இருக்கும், காய்கறி தோட்டம், பூக்கிற தோட்டம், மாடு பாலுக்கு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். அங்க தங்குறவங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சர்வீஸ் பண்ணி சந்தோஷமா பொழுதையும் போய்கிட்டு டெய்லி 300 புதிய அன்பர்களை சந்திச்சு, பழைய அன்பர்களை சந்திச்சா கூட பிரச்சனை, பழசெல்லாம் கிளறுவான். புது அன்பருக்கு யாருன்னே தெரியாதா, அது அப்படி அது ஒரு வாழ்க்கை முறை. சாப்பாடு காசு கொடுக்க முடியல, சும்மா போட மாட்டேன். அது அங்க அன்னதானம் எல்லாம் கிடையாது, அங்க சாப்பாட்டுக்கு ரூபா கொடுக்கணும், மெயின்டெனன்ஸுக்கு ரூபா கொடுக்கணும், எல்லாமே டிவைடிங். இந்த 128 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அங்க என்ன செலவாகுதோ அது அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதானே. 1 பைசா லாபம் வச்சுதான் கிடையாது. மெஸ் மாதிரி இல்ல, ஹோட்டல் மாதிரி இல்லை. காலையில டிஃபன் உழுவான்னு அங்க கணக்கு கிடையாது. 1 பில்லு போட மாட்டாங்க அந்த மந்த் முடி, அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும். போன 30 நாள்ல சாப்பாடு என்ன செலவாச்சு, எத்தனை பேர் சாப்பிட்டோம், அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஆகுது, அங்க டிப்ப 2500 3000 அவ்வளவுதான் ஆகும் மாசம். எப்ப தங்கிறதுக்கு இல்ல, நீங்க தங்குற காலத்துல
பத்து மாசம் வீட போட்டி போட்டுக்கீங்கன்னா அதுக்கு நீங்க சாப்பாடு, அதான் டிவைடிங் வந்து அந்தந்த மந்த முடிப்பாங்க. போன மாசம் செலவு எவ்வளவு, இப்ப நீங்க போன மாசமே 30 நாள்ல ஒரு 15 நாள் வரலன்ட்டு போறீங்கன்னு வாங்கிக்கலாம், அப்ப இந்த 15 நாள் உங்களை டிவைடிங்ல வராது, வெறும் 15 நாளைக்கு தான் வரும். கம்ப்யூட்டர் தான் எல்லாம், சிஸ்டம் தான். மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு செலவா இருக்கேன். வாட்ச்மேன் சேலரி இருக்குல்ல, நீங்க கொடுக்கணும். நீங்க 10 மாசம் இல்லைன்னாலும் கூட உங்க பூட்டு, வீட்டுக்கு ஒரு பூட்டு போட்டீங்களா, அந்த பூட்டை பாதுகாக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும், சாப்பாடு செலவாகும். ஏன்னா ஒரு வாட்ச்மேன் போடுறோம்னா 128 வீட்டுக்கு தான், அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையாங்கிறது இல்லை. அது மாதிரி கார்டனர் இதெல்லாம் அது ஒன்றும் பெருசு ஆகாது நினைக்கிறேன். இல்லை தெரியல, போனாதான் தெரியும். மொத்தத்தில் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இல்ல, அதை நாங்க இன்னும் துல்லியமா கணக்கு போடலையே. அதெல்லாம் பிராக்டிக்கலா திறந்த பிறகு கமிட்டி போட்டு மீட்டிங்ல இல்லைங்க செலவு வாங்கிட்டு எப்பவோ 10 நாள் தான் தகராக வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம் இருக்குல்ல. நான் ஒருத்தர் முடிவெடுத்து சொல்றது இல்லை, எல்லாரும் சேர்ந்து யாருக்கும் பாதகமா இல்லாம கைப்பிடிப்பு இல்லாம எந்த அளவுக்கு, ஏன்னா நமக்கே நாமே செய்யற திட்டம் அப்படிங்கறதுனால அது ஏதோ ஒரு வரும் இருக்கும். நீங்க பணம் வீடு சிங்கிள் ரூம் கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்க மனசுக்குள்ள என்ன ஒரு தெளிவு வரணும்னா, இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஒரு வாழ்க்கை, இது முழுக்க முழுக்க வாழ்வே இல்லை இல்லைன்னு முதல் கண்டுபிடிக்கும். சும்மா ஏதோ செக் மாடு மாதிரி ஒரு கற்பனையான உலகத்துல அல்லது மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, என்டையர் வேர்ல்டு அப்படிதான் போயிட்டு இருக்கும். அம்பானியும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க, ஆண்டியும் அப்படிதான் வாழ்ந்துருக்கோம். ஆண்டியும் அம்பானியும் ஒரே மாதிரிதான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. காந்தி நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா? அப்படிதான் ஒரு நிஜ வாழ்வு. ஆனா என்ன அந்த ஞானிகளுக்கு எல்லாம் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்குன்னா, மக்களுக்கு வந்து இது கற்பனை, நீ வாழ்றது கற்பனைன்னு அவங்களை புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு, அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இது எப்படி நீங்க கற்பனைன்னு சொல்ல முடியும்? எனக்கு வருஷத்துக்கு இந்த திட்டத்தை நான் செயல்படுத்தினா ஒரு 30 கோடி 40 கோடி கிடைக்கும்னு சொன்னா, இது எப்படி கற்பனைன்னு சொல்றீங்க? இதை கண்டுபிடிங்க. அதாவது ஒரு ப்ராவர்ப் இல்லையா, தலைக்கு மேல ஜான் போனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தண்ணியில மூழ்கிறான், ஏப்ப அவனுக்கு 1 அடி தான் தண்ணி மேல போகுது, அவனுக்கு 10 அடி போகுது, 2 பேரும் ஜாவான். அப்படிதான் அதன பழமொழி. அது மாதிரி தேவைக்கு மேல எவ்வளவு பணம் இருந்தாலும், அது 100 ரூபா மிச்சம் இருந்தாலும், 10 கோடி இருந்தாலும், 100 கோடி இருந்தாலும், அது வேஸ்ட். கண்டுபிடி சொல்லு, கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, இங்க கேளுங்க. பண்ண மாட்டாங்கல்ல, பண்ணிட்டு ஓகே, நான் என்ன பிளஸ் பண்ண, இன்னும் 1000 கோடி சம்பாதிய. இல்ல அதுதான் அந்த நேற்று சொல்ற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சுரேஷ், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்தது அடுத்த வரி,
ஆசீர்வாதமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியா இரு. எப்ப மகிழ்ச்சி? நீ நாலு பேருக்கு சாப்பாடு போடுங்க, மகிழ்ச்சியா இல்லையா? ஒருத்தர் அழுதுட்டு இருக்க, அவன் கண்ணீரை தொடச்சு விடுங்க. அப்போ உங்க பணம் மகிழ்ச்சிக்கு பயன்படும். அப்ப மகிழ்ச்சிக்கு நீங்க பயன்படுத்தும் திறமை வந்துருச்சுன்னா உங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். ஏன்னா நீங்க கொடுத்துட்டு இருக்க வாங்கினத, இங்க வாங்கி அங்க கொடுங்க. கிவ் அண்ட் டேக் இல்ல, டேக் அண்ட் கிவ். கெட் அண்ட் கிவ். சரி, வாழ்க வளமுடன். ஒன்னும் பெருசா வேற சொல்றதுக்கு இல்ல. நீங்களும் எல்லாரும் தெளிவாதான் இருக்கிறீங்க. சரி, போயிட்டு வருவோம்.